சோம்பலால் என்ன விளைவுகள் என்று ஓங்காரக்குடிலாஸ்தான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உட்காந்து நாமத்தை சொல்ல முடியாமல் செய்யும். சோம்பல்ங்கிற சோம்பல்ங்கிற பாவி என்ன விட மாட்டான். அப்போ 5:30 உட்காந்து நாமத்தை சொல்ல நினைக்க விட மாட்டான். அப்போ நெடுநீர் பிறகு பார்த்துக்குவான். 8:30 உட்காந்துவான். நெடுநீர் மறவி. அப்போ நாமத்தை சொல்கிறதுக்கு மறகி தூக்கம் சோம்பல். இது போன்ற பாவிகள் என்ன செய்வான்? ஒரு மனுஷனை வந்து நகை தள்ளிக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த சோம்பல் காலம் தாழ்த்துதல் மறதி தூக்கம் சோம்பல் நெடுநீர் மறவி மடி துயில் 4. மடி துயில்னா தூக்கம். மடி துயில்னா தூக்கம். தூ சோம்பல் தூக்கம் காலம் தாழ்த்துதல் மறதி தூக்கம் சோம்பல். இந்த 4 ஒரு மனிதனை நரகத்தை தள்ளும். இந்த 4 உடைத்து இந்த 4 குற்றங்களும் பெண்ணாக இருந்தாலும் ஆனாக இருந்தாலும் போட்டு வாட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்கிறான்? அவங்க எப்போதும் 20 வந்து அவங்களுக்கு தூக்கம் இல்லை. நம்ம வழங்கக்கூடிய யானைக்கு தூக்கம் தூக்கம் இல்லை. தூக்கம் ஒழிச்சிட்டான். தூக்கம் நம்ம ஒரு 4 மணி தூங்காட்டி தூக்கம் வந்துடும். அவன் தூக்கமே வராது. தூக்கம் கெடுத்தான் சொங்கு கொடுத்தான் என்னொழுத்து ஏக்கந்தவித்தான் இருளர்த்தான் ஆக்கமிக தந்தான் என இன்று தந்தையை என்றழைக்க வந்தான் என்ன பண்ண மகிழ்ந்தனர் ராமணிக்கு சாமி. தூக்கம் கெடுத்தான் சொங்கு கொடுத்தான் என்னொழுத்து ஏக்கந்தவித்தான் இருளர்த்தான் தாக்கமிக தந்தானர். அப்போ என்ன செய்தார்? ஒரு மனிதனை வந்து ஒரு மனிதனுக்கு காலம் தாழ்த்துதல் மறதி சோம்பல் தூக்கம் இந்த 4 ஒரு மனிதனை நரகத்தை தள்ளும். இந்த 4 விடுபடுவதற்கு என்ன வேண்டும்? இந்த நான்கு ஒரு மனுஷன் வந்து தூங்காமல் இருக்க முடியுமா? தூக்கம் வராது. நீ என்ன தூங்குறது? நீ உன தூங்க விடுவானாவே தூங்க விடுவான்னு 4:30 உன்னை தட்டி எழுப்பிடுவான். 4:30 நீ எதிரி காட்டி அவங்க எழுப்பிடுவாங்க. நீ படுத்து சொல்லும் போது படுக்கிறீங்கள எப்போ 4:30 எந்திரிச்சு நான் திருவடி பூஜை செய்ய அருள் செய்யு கேட்குறான். இதே தொடர்ந்து கேட்குறான். 4:30 எந்திரிக்க முடியல மறுபடி கேட்குறான். விட்டாத புட்டி 4:30 மறுநாள் படுக்கும்போது எப்போ நீ நேற்றே நான் கேட்டேன் உன்ன 4:30 எந்திரிச்சு அவன் திருவடி பூஜை செய்ய ஆசைப்படுறேன்னு நினச்சேன். நீ என்னை தூங்க வச்சுட்டியா? நான் என்னையாப்பா செஞ்சேன்னா ஆமாப்பா தெரியும் எனக்கு. 4:30 வந்து நீ கேட்டேன் நான் உன்னை எழுப்பி விட்டா நான் நீ மறுபடியும் பிறண்டு பண்ணு படுத்துக்கிட்டேன். எப்போ அப்படின்னா பிறண்டு பண்ணு படுத்துனையா? எந்திரிக்க முடியாது கண்டேன். நான் பாய் தான் தெரியுமில்ல உனக்கு. நீ எனக்கு உணர்ச்சி தரணும்ல. அப்போ என்ன செய்யணும்? அடியேன் உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடி நரம்பு ஊடுருவேனை காப்பாற்ற வேண்டும். அப்பா என்னை அப்போ தான் அப்போ நான் தேர முடியும். 4:30 எந்திரிக்க நினைக்கிறேன் ஆனால் முடியல. நான் செய்த பாவம் எனக்கு சோம்பலாக மாறுது. அப்படி அப்புறம் எந்திரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக நீ என்ன செய்யணும்? எனக்கு உணர்ச்சி தரணும். ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமுரளி அருள் பெருஞ்சோதினார். எனக்கு அந்த உணர்ச்சி கொடு. 4:30 எந்திரிக்க நான் எனக்கு தட்டி எழுப்பி விடுனேன். 4:30 எந்திரிக்கணும். நீ அருள் செய்யு கேட்டேன். அப்போ இந்த சோம்பல் தீர்ந்துருச்சு. சோம்பல் தீர்ந்துருச்சியா தூக்கம் ஒழிஞ்சிது. தூக்கம் ஒருவனுக்கு தூங்க ஆயுள் கெடுதி ஆயுள் நீடிக்காதுன்னு அர்த்தம். தூக்கம் வந்துருச்சு. சோம்பல் வந்துருச்சுன்னா அப்போ இந்த தூக்கத்தையும் ஒழிச்சான் சோம்பலையும் ஒழிச்சிட்டான். மறதி இல்லாத மறதி எதுலேயும் இந்த மறந்து போகிறதுங்கிற பேச்சு இருக்கு இல்லையா? மறதி இருக்கக்கூடாது. அப்போ இன்றைக்கி எவ்வளோ நேரம் நாமத்தை சொன்னோம்? ஒரு 1/2 மணி நேரம் நாமத்தை சொல்லியிருக்கிறோம். ஒரு உட்காந்து ஒரு 100 முறை நாமத்தை சொல்லியிருக்கோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.